ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸில் உள்ள ஜோரோ பற்றி நான் பற்றியும் எப்படி அதர் அனிமே யூனிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ இன்ஸ்டாவில் பற்றி நான் பற்றியும் ஜோரோ அந்த யூனிவர்ஸ் போன மாதிரியும், அதே மாதிரி பற்றி நான் வந்து இட்டாச்சு கூட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணுவாங்கன்னா பற்றி கூட இருக்கிற மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது கீழெலாம் பார்க்க போஸில், அது கீழே கான்வர்ஸில் பார்க்க போஸில் பற்றி நான் வந்து எல்லாருமே டவுட்டாக கேட்பாங்க, எதுக்கு அப்புறம் ஒன் பீஸில் உள்ள ஜோரோவை பற்றி நான் வந்து மற்ற எல்லா அனிமே கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது நிறைய பேத்துக்கு தெளிவாக தெரியவே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு ஃபன்னான விஷயம் தான், இது ஜஸ்ட் பத்திரம் வந்து ஃபன்னுக்கான கிழப்பணி போடக்கூடிய விஷயம் தான். பட் ஸ்டில் நிறைய பேர் பத்திரம் வந்து அந்த கான்வர்ஸில் கேட்டே இருந்தாங்க, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், அதில் எல்லாத்தையுமே நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் பத்திரம் வந்து ஓகே ஒரு ஃபன்னாக இந்த கான்செப்டை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் பத்திரம் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பீஸை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பற்றினா வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், ஜோரோவுக்கு பற்றினா வந்து டேரக்ஷன் தான் பற்றது மிகப்பெரிய வீக்னஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேரக்ஷனை வச்சு தான் பற்றினா வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரோவை பொறுத்த வரைக்கும் பற்றினா வந்து அவனை எங்கேயாவது தனியை விட்டால் தொலைஞ்சு போயிடுவான். ஸோ அவனால் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. இப்போ ஈஸ்ட்டு போக சொன்னால் வெஸ்ட்டு போயிடுவான், வெஸ்ட்டு போக சொன்னால் சவுத்து போயிடுவான். அப்படி டேரக்ஷன் பற்றினா வந்து அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி தான் பற்றினா வந்து லூஃபியுமே, லூஃபிக்கும் பற்றி வந்து டேரக்ஷன் தெளிவாக தெரியாது, அவனும் தப்பாக போவான். பட் ஸ்டில் அவன் என்ன பண்ணுவானா பற்றினா வந்து தொலைஞ்சு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிடுவான். இப்போ லூஃபியை கண்டுபிடிக்கணும்னா பத்தினா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் மட்டும் போதும், அந்த இடத்துல தான் லூஃபி இருப்பான். ஏன்னா அவனுக்கும் பத்தினா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு. பட் ஸ்டில் அவனை எடுக்க மாட்டாங்க. ஜோரோ என்ன பண்ணுவானா பத்தினா வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணா பத்தினா வந்து கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு, ரொம்ப நேரம் சுத்திட்டு பத்தினா வந்து கரெக்டாக அதே இடத்துல வந்து நிற்பான். ஸோ அதனால தான் பத்தினா வந்து அவனை வச்சு ஃபன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஸ்டார்ஹாட் குரூவில் உள்ள எல்லாருமே பத்தினா வந்து அவனை தனியே விட மாட்டாங்க. இப்போ எல்லாருமே பத்தினா வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஜோரோ மட்டும் பத்தினா வந்து எங்கேயாவது போயிடுவான். ஸோ அவனை தேடி பத்திரம் வந்து போவாங்க, எல்லாரும் போவாங்க. அந்த டைம் செம ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவனாலேயே பத்திரம் வந்து நிறைய டைம் லேட்டாக தான் கிளம்புவாங்க ஸ்டார்ஹாட் குரூவு. ஸோ அதனால் ஊசப் என்ன பண்ணுவானா பத்திரம் வந்து ஜோரோவை கண்காணிச்சிட்டே இருப்பான். இவன் எங்கேயாவது போகிறானா, இவன் கால் துரு துருன்னு இருக்கும். ஜோரோவை பொறுத்த வரைக்கும் பத்திரம் வந்து நிற்கவே மாட்டான், எந்த இடத்துக்காவது போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் அடிக்கடி பத்திரம் வந்து ஊசப் கண் வச்சுட்டே இருப்பான். லைட்டாக நகர்ந்தாலே போதும், ஒரு அடி போட்டு டக்குனு கிட்ட உட்கார வச்சிருவான். இதை வச்சு நிறைய பேர் ஃபன் பண்ணுவாங்க, கவுன் பஸ்ஸில் ஃபன் பண்ணுவாங்க. ஊசப் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான். இப்போ ஜோரோ மட்டும் கலையும் போயிருந்தா பத்திரம் வந்து அவன் டீமன்ஸ் யூனிவர்ஸுக்கு வந்திருப்பான். யூனிவர்ஸுக்கு வந்து பார்த்தா ரெங்கோக்கோ காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் எப்படின்னா பத்திரம் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டான், அவனுக்கு டேரக்ஷன் தெளிவாக தெரியாது. அப்படியே போயிட்டு போயிட்டு பத்திரம் வந்து அதர் அனிமே யூனிவர்ஸுக்கு போகிற மாதிரி காமிப்பாங்க. ஜஸ்ட் ஃபன்னுக்காண்டி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணாங்க, அது அப்படியே பெருசாகிட்டு இப்போ எந்த ஒரு அனிமையாக இருக்கட்டும் எந்த ஒரு அனிமையிலையும் பார்த்தா வந்து ஜோரோ இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு டேரக்ஷன் தெளிவாக தெரியாது, அவன் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு அனிமே யூனிவர்ஸில் தொலைஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபன்னாக சொல்கிறாங்க. பட் இது பார்த்தது நிறைய பேருக்கு தெளிவாக தெரியல. நிறைய பேர் என்னமே பத்திரம் வந்து எதுக்கு அப்புறம் ஒன் பீஸில் உள்ள ஜோரோவை பத்திரம் வந்து மற்ற அனிமே கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பத்திரம் வந்து மிகப்பெரிய ரீசன், அவனுக்கு டேரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனாலேயே பத்திரம் வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவான். ஸோ அதை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. அவன் தொலைஞ்சு போய் பத்திரம் வந்து நருட்டோ யூனிவர்ஸ்க்குள்ளே வந்துட்டான், அதே மாதிரி தொலைஞ்சு போய் பத்திரம் வந்து டிமெஸ்ல யூனிவர்ஸ்க்குள்ளே வந்துட்டான், ப்ளீச் யூனிவர்ஸ்க்குள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கவுன்பஸை பார்த்தா போதும் செம ஃபன்னாக இருக்குன்னே சொல்லலாம். ஜோரோ வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபன்னாக பேசுவாங்க. ஊசம் மட்டும் தடுக்கலன்னா பத்திரம் வந்து நம்ம ஜோரோ அந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அவனை காப்பாற்றிருப்பான், இந்த யூனிவர்ஸுக்கு போயிட்டு இவனை காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபன் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ரீட் பண்ணி பார்ப்பேன், செம ஃபன்னாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஜோரோவை வச்சு அந்தளவுக்கு ஃபன் பண்ணலாம். நீங்கள் ஒன் பீஸ் பார்த்தாலே தெளிவாக தெரியும், லூஃபியும் ஜோரோவும் பற்றி வந்து குரூ கூட தான் இருப்பாங்க. பட் கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணை வச்சா போதும், ரெண்டு பேருமே காணாமல் போயிடுவாங்க. அதில் லூஃபியை கூட கண்டுபிடிச்சிடலாம், பட் ஜோரோவை பற்றி வந்து சுத்தமாக பார்க்கணும், சுற்றிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்க புஷில் பற்றிலாம் வந்து செம்ம சிரிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதான் அதை வச்சு தான் பத்திரம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஃபன்னாக போட்டுட்ருக்காங்க. பட் ஃபைட்டின் வந்துச்சுனா பத்திரம் வந்து ஜோரோவை அடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு சீரியஸாக மாறிடும். பட் ஸ்டில் பத்திரம் வந்து அவன் வீக்னஸே டேரக்ஷன் தான், டேரக்ஷன் தெரியாமல் எங்கேயோ போயிடுவான். ஸோ அதை வச்சு பத்திரம் வந்து ஃபன் பண்ணுறாங்க. அவன் வேறு அனிமே யூனிவர்ஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பற்றினா வந்து ரின் சாகல்னா பற்றினா வந்து அந்த நருட்டோ யூனிவர்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு வாட் இஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய்.